சுவிசேஷம் 5:17 வாசிக்க கேட்போம். பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. பாருங்க, அந்த கர்த்தருடைய ஆலயத்துல இயேசு இருந்தார். வசனம் சொல்கிறது, பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை அந்த ஆலயத்தில் விளங்கிற்று. அநேகர் ஆராதனைக்கு வருகிறார்கள், ஆராதனையில் வசனத்தை கேட்கிறார்கள். ஆனால் அந்த ஆராதனையில் அவர்கள் அமரும் பொழுது அந்த தேவ பிரசன்னத்தை அவர்கள் கனப்படுத்துவதில்லை. ஆலயத்துக்குள்ள வரும்போது இன்றைக்கு கர்த்தரை தொடுவார், இன்னைக்கு அவருடைய பிரசன்னத்தில் எனக்கு ஒரு விடுதலை உண்டு, இன்னைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும், இன்னைக்கு என்ன ஆனாலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், நான் திரும்ப செல்லும் பொழுது விடுதலையோடு ஆரோக்கியத்தோடு அபிஷேகத்தோடு செல்லுவேன் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு வந்தால் கர்த்தர் உன் நம்பிக்கையை வீண் போக விடமாட்டார், உன்னை விடுதலையோடு அற்புதத்தோடு ஆசீர்வாதத்தோடு அனுப்புவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.